நடிகர் திலகம் டிவி இல்ல திருப்பியும் உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. இன்னைக்கு வந்து நாம பார்க்க போற திரைப்படம் ஒரு பிரச்சனையான ஒரு திரைப்படம். என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்தோட தலைப்பு அந்த காலத்தில் இல்லை, இந்த காலம் இல்லை, எந்த காலத்துலேயுமே வந்து ஒரு பிரச்சனையான ஒரு தலைப்பு தான். அரசியல்வாதிகள், அரசியல் கட்சிகள் ஒவ்வொருவரையும் தமிழகத்தில் மாற்றி மாற்றி குத்தம் சொல்லிக்கிட்ட, நீ இந்த விஷயத்தை சரியாக வந்து ஹேண்டில் பண்ணலை, நான் இந்த விஷயத்தை சரியாக ஹேண்டில் பண்ண, நீ பண்ணலை அப்படின்னு மாற்றி மாற்றி குற்றம் சொல்லி கொண்டிருந்த ஒரு தலைப்பை கொண்ட திரைப்படம் காவேரி. காவேரினாலே பிரச்சனை தானே, அது தொன்று தொட்டு நமக்கு பழகி போன ஒரு விஷயம். இந்த படத்துடைய கதையும் பார்த்தீங்க அப்படின்னா பிரச்சனையான ஒரு கதை தான். அதாவது இரண்டு அரசர்கள் பரஸ்பரம் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொள்ளும். இவங்க அவரை கேப்சர் பண்ணணும்னு நினைப்பாங்க, அவங்க இவங்களை கேப்சர் பண்ணணும்னு நினைப்பாங்க. இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையை உள்ள ஒரு இரண்டு நாடுகள் ஒருவரை ஒருவர் வென்றுவிட வேண்டும் என்ற ஒரு ஆதங்கம், ஆதங்கம் என்று சொல்வதை விட ஒரு வெறியுடன் இருப்பவர்கள். ஸோ அவங்களுக்குள்ள நடைபெறும் இந்த ஒரு பிரச்சனைகளை மையமாக வைத்து எடுக்கப்பட்ட திரைப்படம் தான் காவேரி. இதை வந்து கிருஷ்ணா பிக்சர்ஸ் சார்பில் லேனா செட்டியார் தயாரித்தார், டி யோகானந்த் அவர்கள் இயக்கியிருப்பாங்க. இதை எழுதியவர் வந்து ஏஎஸ்ஏ சுவாமி. ஸோ இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்து முதல் நாட்டு ராஜா அவருடைய இளவரசன் தான் நடிகர் திலகம். விஜயன் என்கிற இளவரசர் கதாபாத்திரத்தை ஏற்றிருப்பார். மற்ற ஒரு நாடு இருக்கு இல்லையா, அவங்களுடைய எதிரி நாடு, அந்த எதிரி நாட்டின் இளவரசியாக ட்ராவன்கோர் சிஸ்டர்ஸில் ஒருவரான லலிதா நடித்திருப்பார். இந்த நாட்டுக்கு வந்து ராஜகுருவாக, அதாவது சண்டை மூட்டி விட்டுக்கிட்டு இருக்கிற ஒரு வில்லன் கதாபாத்திரத்தை ஏற்றிருப்பார் திரு எம்என் நம்பியார். இங்கே ஒருத்தர் இருந்தால் அங்கேயும் வேணும்ல, அந்த நாட்டில் யாருன்னு பார்த்தீங்கன்னா இவரை மாதிரியே ஒருத்தர் இருப்பார், அங்கேயும் ஒரு அட்வைசர், அது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா பிஎஸ் வீரப்பா. ஸோ இவங்க ரெண்டு பேரும் மூட்டி மூட்டி விட்டுட்டு அதன் பலனை அடைவது தான் இவங்களுடைய ஒரு நோக்கம். அந்த எதிரி நாட்டு இளவரசிக்கு இந்த நாட்டோட இளவரசன் மீது ஒரு சாஃப்ட் கார்னர், அவங்கள கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைப்பாங்க. ஆனால் இந்த நாட்டு இளவரசன், அதாவது விஜயன் நடிகர் திலகம் அவர்கள் வந்து ஒரு நாட்டியக்காரியாக இருக்கும் பத்மினியை விரும்புவார். எப்படி வந்து இந்த இளவரசன் இந்த இரு நாடுகளிலும் இருக்கும் இந்த அட்வைசர்ஸ், இந்த ராஜகுருவும் அந்த அட்வைசரையும் வந்து எப்படி அவங்களுடைய சதித்திட்டத்தை எல்லாம் முறியடித்து அந்த நாட்டியக்காரியை கைப்பிடிக்கிறார் என்பதை உரைக்கும் ஒரு திரைப்படமாக காவேரி அமைகிறது. நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி. அந்த காலத்தில் வரும் பெரும்பாலான ஒரு ராஜா கதை மாதிரி இதில் இருக்கிற கேரக்டர்ஸ் எல்லாருமே பார்த்திங்கன்னா பழம்பெரும் நடிகர்கள். திரு டி கிருஷ்ணமாச்சாரி அவர் வந்து மாயாபஜார் படத்தில் வந்து பல்ராமனா நடிச்சிருப்பார். இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா திரு பாலசுப்ரமணியம், ஸோ அவரும் வந்து பழைய அது 1940s நடிச்சுட்டு வர்ற ஒரு கேரக்டர் ரோல்ஸ் எல்லாம் வந்து பண்ணிகிட்ருக்கிற ஒரு நடிகர். ஸோ இப்படி வந்து பழம்பெரும், இப்போ இதில் வந்து ஹாசியரங்கங்கள், அதாவது காமெடி, இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா கலைவாணர் என்எஸ் கிருஷ்ணன் அவர்களும் டிஏ மதுரம் அவர்களும் வந்து காமெடி வந்து ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு காமெடி சீக்வன்ஸ் எல்லாம் இந்த படத்தில் இருக்குது. இந்த படத்திற்கு இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா வந்து மூன்று இசையமைப்பாளர்கள், ஜி ராமநாதன், விஸ்வநாதன் ராமமூர்த்தி, மூன்று இசையமைப்பாளர்கள் இந்த படத்தில் பாடல்கள் எழுதியது வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து பாபநாசம் சிவன் பெரும்பாலான பாடல்களை எழுதியிருப்பார். நடிகர் திலகத்துக்கு சிஎஸ் ஜெயராமன் அவர்கள் முக்காவாசி பாடல்களை வந்து சிஎஸ் ஜெயராமன் அவர்கள் பாடியிருப்பார் இந்த படத்தில்.
ஸோ இந்த இந்த திரைப்படமானது பாக்ஸ் ஆஃபீஸை பொறுத்தவரை ஒரு பெரிய வெற்றி, பிரம்மாண்ட வெற்றி இப்படியெல்லாம் வந்து எதுவும் சொல்ல முடியாது. வாங்கினவங்க எல்லாருக்குமே வந்து, விநியோகம் பண்ணினவங்க எல்லாருக்குமே ஒரு கணிசமான ஒரு லாபத்தை தந்தது. சேலம் போன்ற ஏரியாவில் 100 நாட்களை கடந்த ஒரு திரைப்படம். இந்த 100 நாள் கடந்ததுக்குண்டான திரையரங்கு தகவல்கள் மட்டுமே வந்து உள்ளது. இதுக்குண்டான அந்த பேப்பர் அட்வர்டைஸ்மெண்ட் இன்னும் கிடைக்கல. கிடைக்கும் போது அதை வந்து தனியாக அதை ஒரு ப்ரோக்ராமாக இது பண்ணிவிட்டு அதை வந்து பகிர்ந்து கொள்ளப்படும். மிக சிறந்த ஒரு திரைப்படம் காவேரி. உட்காந்து நம்ம ஒரு டைம், ஃப்ரீ டைம் இருக்கும்போது ஒரு சிறந்த படங்களை நாம் பார்க்க வேண்டும் என்று விரும்புவோமே ஆனால், உட்காந்து நிம்மதியாக வந்துட்டு ஒரு ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு பார்க்க வேண்டிய ஒரு படம் காவேரி. காவேரி பிரச்சனை இல்லாத வற்றாத ஜீவநதி. வளர்க்க நடிகர் திலகத்தின் புகழ். வணக்கம். ஒரு சிறு திருத்தம். இந்த வீடியோவில் முதலில் கூறியிருப்பது போல சேலம் அல்ல, காவேரி திரைப்படம் வந்து வேலூர் மாவட்டத்தில் 1000 இருக்கைகளுக்கு மேல் கொண்ட ராஜா திரையரங்கில் 100 நாட்களை நிறைவு செய்து சிறந்த ஒரு வெற்றியை பெற்றது. அதே மாதிரி 34 அரங்குகளில் ரிலீஸ் செய்யப்பட்ட காவேரி அனைத்து அரங்குகளிலும் 8 வாரத்தை பூர்த்தி செய்தது. நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்ததற்கு நன்றி. சப்ஸ்கிரைப் செய்யவும்.